சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தனியார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு நிமிடத்துக்கு 87 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு திறந்து வைத்தனர். பின்னர் பேசிய டி ஆர் பாலு, தடுப்பூசி தட்டுப்பாடு குறித்து மத்திய அமைச்சர்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், தடுப்பூசி இறக்குமதிக்கோ உற்பத்திக்கோ மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் செங்கல்பட்டு அல்லது குன்னூரில் உள்ள 113 ஆண்டு முன்னர் துவங்கப்பட்ட தடுப்பூசி தொழிற்சாலையை தடுப்பூசி தயாரிக்க மத்திய அரசு அனுமதித்தால் மாநில அரசு உற்பத்தியை துவங்கும், ஆனால் மத்திய அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும், மத்திய அரசு தடுப்பூசி தட்டுப்பாட்டை உணர்ந்திருக்கிறது, அதற்காக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது, அதனால் போராட்டம் நடத்த வேண்டியதில்லை என்றார். பாட்டிலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தர மரியாதைக்குரிய ஜான் லூயிஸ் அவருடைய ஏற்பாட்டிலும் நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய தலைவர் அவருடைய ஏற்பாட்டிலும் நம்முடைய பகுதியில் இந்த ஆக்சிஜன் தயாரிப்பு செய்கின்ற ஆக்சிஜனை தருகின்ற ஒரு சிறிய தொழிற்சாலை ஒன்று சன்ஃபார்மா ஃபவுண்டேஷன் அவர்களுடைய விரைவான அனுமதியோடு அவர்கள் செலவிலே இங்கே வந்து இது இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய பகுதி மக்கள் அனைவருக்கும் பொதுவாக நம்முடைய மருத்துவமனைக்கு தேவைப்படுகின்ற ஆக்சிஜனை இங்கிருந்தே அது தருவதற்கு உள்ள சூழ்நிலையை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சன்ஃபார்மா அவர்களுடைய செலவிலே அதுதான் 30 லட்சம் ரூபாய் செலவிலே இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு நம்முடைய தொகுதி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி கருணாநிதி ராஜா போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகச்சிறப்பாக நம்முடைய தொகுதியிலே பணியாற்றி தினந்தோறும் ஏதாவது நிகழ்ச்சி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக இந்த கொரோனா முடிந்த வரை நிச்சயமாக தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தடுப்பூசி தட்டுப்பாடு நிலை வருது சார், எப்போ சார் தீர்க்க சொன்ன மக்கள் ரொம்ப ஊசி போடுறதுக்கு ஆவலாக இருக்காங்க. இந்த சமயத்தில் தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட்டு இருக்கு, நாளுக்கு நாள் திரும்பி நூற்றுக்கணக்கான மக்கள் திரும்பி போய்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு உள்ள இந்த தட்டுப்பாடு அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று நம்முடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் கூட நேற்று என்னிடம் தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அரசில் இருக்கின்ற அமைச்சர்களை சந்தித்து அவர்களிடம் தொலைபேசி மூலம் இந்த பிரச்சனையை தெரிவித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தளபதி அவருடைய ஆணைக்கு நாங்கள் இதை நான் செய்ய இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஊசி தடுப்பூசி போடுவது ஒன்று தான் வழி என்று தளபதி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு அதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இப்போ தாங்களே முன் வந்து அது போடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். ஆனால் ஊசி, இந்த தடுப்பூசி என்பது எங்கேருந்து தயாரிக்கப்படும் என்பது தான் இருக்கின்ற பிரச்சனை, எங்கிருந்து வரவழைக்கப்படும் என்பதுகின்ற பிரச்சனை யாரும் மத்திய அரசு இதை உடனடியாக உணர்ந்து அதற்காக இறக்குமதி செய்வதற்கோ மாற்று ஏற்பாடு செய்வதற்கோ இதுவரை எந்த வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அது தரணும்னு சொல்கிறாங்க, எப்போ தரப்போகிறாங்க, ஏதாவது கொரோனா முடிஞ்சு தரப்போகிறாங்களா என்னங்கிறது ஒன்றும் தெளிவாக சொல்லப்படவில்லை. இங்கே நம்மளுடைய செங்கல்பட்டில் இருக்கிற அந்த யூனிட்டை நம்ம கேட்டோம், அது இதுவரைக்கும் அது மத்திய அரசு இது இசைவு தெரிவிக்கவில்லை. மாநில அரசுக்கு தருவதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை, மாநில அரசோடு சேர்ந்து செய்வதற்கும் இசைவு தெரிவிக்கவில்லை, அவர்களே நடத்துவதற்கும் முறைப்படியான முன்னேற்பாடுகளை இதுவரை செய்ததாக எனக்கு தெரியவில்லை. இது தவிர இன்றைக்கு இதே மாதிரியான 113 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவப்பட்ட இந்த ஊசி தயாரிக்கின்ற மருந்து ஊசி மருந்து தயாரிக்கின்ற நிறுவனம் ஒன்று குன்னூரில் இருக்கிறது.
இந்த குன்னூரில் இருக்கின்ற அந்த 113 ஆண்டுகள் பழமையான அந்த குன்னூர் நிறுவனம், அந்த நிறுவனத்தை நமக்கு அது அது கூட தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு கொடுத்தால் கூட அதுலேருந்து கூட செய்யலாம். இதெல்லாம் நேற்றைய தலைவரிடம் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது விஷயமாக தலைவர்கள் அது உரிய ஏற்பாட்டை செய்வார் என்றே கருதுகிறேன். அது அந்த நிறுவனம் நம்மகிட்ட கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணால் கூட சரி, அது வந்து இப்போ ஹெல்த் மினிஸ்டரே மத்திய அரசு கையில் தான் இருக்குது. அந்த நிறுவனத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்கள் இதை வச்சு செய்யுங்கன்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம அவங்களே செய்யலாம். ஸோ ஏதாவது ஒரு ஏற்பாடு மிக விரிவாக செய்ய வேண்டும் என்பது மக்களுக்கு உபயோகப்படுகின்ற ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்பது நான் கருதுகிறேன். சமீபத்தில் பிஜேபி தலைவர் எல் முருகன் வந்து தடுப்பூசியே தட்டுப்பாடே இல்லை, போதுமான அளவுக்கு நாங்கள் தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்கிறார். இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறது எங்களுக்கு நேரம் கிடையாது. எங்களுக்கு இதே போல் பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அமைச்சர் ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்காரு, ஒவ்வொரு இடமும் போயிட்டு அந்த பணிகளை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை உரிய காலத்தில் செய்ய வேண்டும் என்பது கலெக்டரும் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது எங்களுக்கு நேரம் கிடையாது. எதுக்கு போறாங்க இது போராட்டம் நடத்தி அதை மத்திய அரசு சரியாக உணர்ந்திருக்கிறது. இந்த பிரச்சனையை உணர்ந்திருக்கிறது. உணர்ந்த காரணத்தினால்தான் 13 முதலமைச்சர்கள் எழுதிய கடிதத்திற்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஊசியை விரைவாக அனுப்பி வைக்கிறோம், செய்கிறோம், போகிறோம் வரோம் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க செய்ய தெரிவிப்பது ஒரு மத்திய அரசு ஒரு சரியான நிலை என்று தான் கருதுகிறேன். அதுவும் மத்திய அரசு அதிகமாக குறை சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? அது போய் போராட்டம் நடத்தி அதனால் விளைவு அதில் பெரிய விளைவு ஏற்படும் நான் கருதுகிறேன்.